ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் விக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எலும்புச்சைப்புல், அதாவது லெமன் கிராஸ். இந்த லெமன் கிராஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இதனால் வந்து நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிற பற்றி இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரும். இப்போ வாங்க நண்பா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த லெமன் கிராஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டு செரிமானம் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நல்ல செரிமானத்தை கொடுக்கக்கூடியது இந்த எலுமிச்சைப்புல், அதாவது சைனா கிராஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது பலவித வந்து வேலி பொருட்கள் வந்து இந்த சைனா கிராஸில் வந்து அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து மனசோர்வு நீங்கிறதுக்கு வந்து ரொம்பவே இருக்கும். கண்டிப்பாக வந்து மனசோர்வு எல்லாருக்கும் இருக்கிறதா, அவங்களுக்கு வந்து உற்சாகம் பண்ணுறதுக்கு வந்து இந்த லெமன் கிராஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பாக்டீரியா இருக்குது பார்த்தீங்களா, பாக்டீரியாவை அழிக்கக்கூட சக்தி வந்து கண்டிப்பாக வந்து இந்த லெமன் கிராஸ்க்கு இருக்குதுன்னு வந்து நிறைய சித்தர்கள் வந்து அப்போ உள்ள இதில் வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி பாக்டீரியாக்கள் அழிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த லெமன் கிராஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இதனுடைய வந்து தண்டுகள் இருக்குது பார்த்தீங்களா, மேலே இந்த லெமன் கிராஸோடைய தண்டுகளை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் எடுப்பாங்க. அது வந்து தோகைன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து எடுத்து எண்ணெயை வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சைனா லெமன் கிராஸ் ஆயில்னு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா நிறைய தாய்மார்களுக்கு வந்து இப்போ டெலிவரி ஆனவங்க இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து தாய்மார்களுக்கு வந்து பால் சுரக்காத பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக. அவங்களுக்கு வந்து இந்த லெமன் கிராஸ் ஆயிலை வந்து கொடுக்கலாம். அவங்களுக்கு கொடுக்குறதுனால அவங்களுக்கு ரொம்பவே வந்து பால் சுரக்கிறதுக்கும் சரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அது போல் அவங்களுக்கு வந்து வலிகள் இருந்தாலும், உடம்பு வலிகள் கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இப்போ டெலிவரி ஆனவங்களுக்கு வந்து, அவங்களுக்கும் வந்து இந்த லெமன் கிராஸ் ஆயிலை கொடுக்கறதுனால ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு வந்து. ஏன்னா பாடி வீக்காக இருக்கும் அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து, அது வந்து நல்லா உற்சாகப்படுற மாதிரி ஒரு எனர்ஜி வந்து கொடுக்கறதுக்கு வந்து இந்த லெமன் கிராஸ் ஆயில் யூஸ் ஆகும். நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது நாசினி அப்புறம் வந்து வாத நோய்களுக்கு வந்து தயாரிக்கப்படுற மருந்து இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த லெமன் கிராஸ் ஆயிலும் வந்து இருக்குது அப்புடின்னு வந்து கண்டிப்பாக வந்து மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த வியாதிக்கும் வந்து இந்த லெமன் கிராஸை வந்து யூஸ் பண்ணலாம்னு கேட்டால், அதுதான் வந்து அந்த அதில் மருந்து செய்கிற பொருளில் வந்து இந்த லெமன் கிராஸ் இருக்குன்னா அந்தளவுக்கு வந்து இதில் வந்து ரொம்பவே மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அப்படி ரிசல்ட் கொடுத்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரிசல்ட் கொடுக்கலனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட் தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணணும் நண்பா.